விரிவான செய்திகள். தேசிய மாணவர் படையை மேலும் வலுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். குடியரசு தின கொண்டாட்டத்தில் தேசிய மாணவர் படை முகாமின் நிறைவாக புதுதில்லியில் இன்று NCC வீரர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. புதுதில்லி கரியப்பா மைதானத்தில் நடைபெற்ற இந்த கண்கவர் பேரணியில் NCC வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார். NCC के दिया जा रहा है द गार्ड ऑफ ऑनर इज अकंपनीड बाय मिलिट्री ब्रास बैंड. महाराष्ट्र निदेशालय के सीनियर एंडर ऑफ दृश्य इस प्रधानमंत्री जा सब समाहित है NCC. दीस फ्लैग्स एपिटमाइज द इंटीग्रेशन. प्रोफेसर विवेक वर्मा द्वारा स्मार्ट सैल्यूट माननीय प्रधानमंत्री महोदय को. बिकॉज द NCC इज ऑल अबाउट नेशनल. தேசிய மாணவர் படையினர் நிகழ்த்திய சாகச நிகழ்ச்சிகளையும் பிரதமர் கண்டு ரசித்தார். ஜப் ராஷ்ட்ர பர் அக்த ஹோ ஔர் கே சாத் ஆஜ் கா யஹ் ஹிம்மத் ஹை கியூகி ஆஸ்மா பர் தும் ஹோ. ठीक पीछे तीन दिल्ली गर्ल्स बटालियन की कैडेट नेहा NCC के सीनियर डिवीजन नेवी. தேசிய மாணவர் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கியும் பிரதமர் நரேந்திர மோடி கௌரவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தேசிய மாணவர் படையை மேலும் வலுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பெண்கள் அதிக அளவில் NCC சேர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாட்டுக்கு சேவையாற்றிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும் கொரோனா பெருந்தொற்றை நாட்டு மக்கள் அனைவரும் இணைந்து முறியடித்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். करियप्पा ग्राउंड में भी देख रहा था. ये भारत की उस युवा शक्ति के दर्शन है जो हमारे संकल्पों को पूरा करेगी, जो 2047 में जब देश आजादी के 100 साल पूर्ण करेगा 2047 के भव्य भारत का निर्माण करेंगी. मुझे गर्व है कि मैं भी कभी आप ही की तरह NCC का सक्रिय कैडेट रहा हूं.